ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது என் பர்சனல். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பிக்ஸ்ஆர்ட்டில் செம்மையான எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம போய் பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி தான். டிபியாக வச்சுக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், வால்பேப்பராக கூட வச்சுக்கலாம். சரி, பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணி வர ஆட்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. அளவு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணாதீங்க, பேக்ரவுண்டில் கலர் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ட்ரா ஆப்ஷன் தொட்டுக்கோங்க. இப்படி தான் வரும். இதில் போயிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்ன்னு இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு சர்க்கிள் வச்சுட்டு ஃபில் கொடுத்துருங்க. சர்க்கிள் வச்சுட்டு ஃபில் கொடுத்தீங்கன்னா இது வரும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருந்துக்கும், உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்மோட் எல்லோ செலக்ட் பண்ணுறேன். இப்படி தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லோ இல்லை, இது நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன், நான் எல்லோ மாற்றிக்கிறேன். சரி, ஓகே, மாற்றிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் பண்ணேன், அங்கே உங்களை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன ஆப்ஷன் நீங்கள் தொடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் அப்படின்னு தொட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ஃபுல் பண்ணிக்கோங்க, அதாவது ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கட் அவுட் பண்ணிக்கோங்க. இதாக பாரு, கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் கட் அவுட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்படியே இந்த இப்படி இந்த மாதிரி லைன் வந்து பாடிக்கு சைடில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுவே பிஎன்ஜி ஃபார்மெட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இப்போ சென்டரில் வைங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஓரத்தில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை மட்டும் போய் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஓரத்தில் கொஞ்சம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த ரெட் கலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதோடய கெப்பாசிட்டி இருக்கும்ல, கெப்பாசிட்டி வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இந்த கெப்பாசிட்டியில் 4:2 கெப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு இப்போ போயிட்டு இரேஸ் ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி சைஸ் வச்சு ஹார்ட்னஸ் 70 இருக்கட்டும். இப்போ போய் நீங்கள் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அழிச்சு விட்டுக்கோங்க. ஓரத்தில் இருக்கிறத அழிச்சு விட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி இதான் சைடில் இருக்க அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் படாத மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் கொடுத்து வெளியில் வந்துட்டு கெப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இப்போ பாருங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் பிக்சரு, பார்க்கவே இப்படி அமேசிங்காக இருக்கும். பிடிச்ச இமேஜ் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறதுக்கோசரம் தோனி வச்சுக்கிறேன். இப்போ சூப்பராகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா கீழே டெக்ஸ்ட் போட்டுக்கலாம் தோனின்ட்டு, வேணும்னா வேணாம். இப்போ டிக் கொடுத்துக்கோங்க, அப்புறம் பிக்சரை மூவ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக மூவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக பண்ணணும். பிக்சரை மூவ் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ நான் டிக் பண்ணிக்கிட்டேன். டிக் பண்ண வாட்டி இது வரைக்கும் அதே ட்ரா ஆப்ஷன் கொடுங்க.
அதே ட்ரா ஆப்ஷன் தொட்டு ஷேப்ஸ்க்கு போய்க்கோங்க. இப்போ ஸ்ட்ரோக்கில் இருக்கட்டும், ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. தொட்டு மேலே இருக்க இந்த ட்ராப் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போ மேலே இருக்கு தொட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் தோனியோட ஹேர் ஸ்டைல் கலரில் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த சர்க்கிள் அவுட்லைன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் குட்டிங்கனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வச்ச உடனே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம், அதான் பெஸ்ட்டு. இப்போ ஜூம் பண்ணி இந்த ஹேர் கிட்ட வருதுல்ல, அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கிட்ட இருக்க இதெல்லாம் மட்டும் எடுத்துருங்க. கம்மி பண்ணி பாருங்க, சமையல் நான் தேவையில்லாம என்னமோ பண்ணிட்டேன். இந்த மாதிரி எதாவது ராங்காக உங்களுக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் அதை எரேஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலே அந்த சைட் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இமேஜை உங்கள் கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அமேசிங்காக, எவ்வளோ டக்குன்ட்டு ப்ரொஃபைல் பிக்சராகவும் வச்சுக்கலாம். இது வந்து நான் சும்மா தோனின்னு டைப் அடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம் வேணாம், அவ்வளோதான். நம்மளோட இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்க ரெடி ஆயிடுச்சு. கேன்சல் பண்ணிட்டேன். நம்மளோட இமேஜ் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ட்ரிக்கு. இவ்வளோ சூப்பராக செம்மையாக வந்துருச்சு. அவ்வளோதான் நம்மளோட ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.